Hi friends, எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்க ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் வச்சிருக்கோம். நல்லா மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கோம். 2 கிலோ ஒயிட் ரைஸ் இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா எங்கப்பா ஒண்ணு இது சைட் டிஷ் எல்லாம் எடுத்து வாசம். சைட் டிஷா? சைட் டிஷ் மெயின் டிஷ் எல்லாமே இருக்காங்க. என்ஜாய். இது என்ஜாயா? வெறும் ரைஸ் திங்கிறதா? ஆமாங்க, அதாங்க சேலஞ்ச். எல்லாரும் டிஃபரெண்டா பண்ண டிஃபரெண்டா பண்ண எனக்கு வேற வழி தெரியல. எல்லாம் உங்களோட தான். டிஃபரெண்டா பண்ணனா அதுக்கு நீ இப்படியா? எப்படி ஒயிட் ரைஸ் சாப்பிடுறது? நேத்து நீங்க தானே கேட்டீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல டிஃபரெண்டா பண்ண சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு. அதுதான் பண்ணிருக்கேன். என்ஜாய் என்ஜாய் தான். இதுல உப்பு கூட போடலையே. இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான் சேலஞ்ச் பண்ண போறோம். போது நடிச்சது ஓவர் ஆக்டிங் தான். அதாவது நேத்து இதுக்கு நான் பிராக்டிஸ் வேற பண்ணேன். ஒரு தட்டு சோறு வச்சுக்கிட்டு இதை வெறும் சாதமா சாப்பிட்டு பார்த்து பிராக்டிஸ் வேற நேத்து நைட் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கலாம் இன்னைக்கு என்னால் இதை இந்த தண்ணி மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா தண்ணி குடிக்காமல் வெறும் சாதத்தை சாப்பிட முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இதை நான் சாப்பிட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. ஓகேவா? சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? நான் தான் ரெடியா. உலர வச்சுட்டாங்களே, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, ரெடியா? ரெடி? 3, 2, 1, கோ. நீங்க வெளியே போயிடாதீங்க, சேனல்லே இருங்க. வேற சோறு தாங்க, வேற எதுவுமே இல்லை. ஆரம்பமே கும்பிட்டு ரொம்ப கஷ்டமான சேலஞ்சு போல இருக்கு.
சேலஞ்ச் இதோட நான் நிறுத்திக்கிறேன். என்னங்க சீஸ் சாப்பிட முடியலையா? சாப்பிட முடியுது. இப்படி சாப்பிட முடியல. வெறும் சோறு இதுல உப்பு கூட போடலையாப்பா. எப்படி சாப்பிடுறது? அதானே சேலஞ்ச். இருக்கு என்னதான் வேணும் இந்த சாப்பிட்றதுக்கு? சிக்கன் மட்டன் கிரேவிஸ். சிக்கன் மட்டனா? நல்லா இருக்குது இந்த கதை. சாப்பாடு உப்பு இல்லாம இருக்குமா? ஊறுகா வரலையா பொரியல் வரலையெல்லாம் கேட்க கூடாது. ஆமா தயிருக்கு ஊறுகா இல்லையா கொடுப்பாங்க. ஒரு கருவாடு தோக்கு நினைக்கும் போதே எச்சு வருது. உப்பு சரியா இருக்க பார்க்கலாம். சேலஞ்சு பார்ட் 2 ரெடி 3 2 1 கோ. எப்படி போகுது உள்ள சில்லி சிக்கன் அவ்வளோதானா? ஆ ஆ வேற எதுவும் இருக்கா? எல்லாம் இருக்கு.
எல்லாம் திங்க முடியாது, மாடு தான் சாப்பிடுவோம். வெளியே இருக்கு மாடு, அதுல முட்டலாம். கேட்கிறீங்க மாடு மாதிரி திங்கிறீங்கன்றாங்க, அதையும் தின்னுட்டா மாடுனே சொல்லிடுவாங்க. ஒரு நாள் அதையும் ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். இலையும் சேலஞ்சு வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாரி, நீங்கள் எதிர்பார்த்த மாரி செய்ய முடியல, அதுக்காக உங்கள்கிட்ட ரொம்ப சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பார்த்துருப்பீங்க, பாதிக்கு மேலே நான் வந்து வெறும் சாதமாகவே சாப்பிட்டுட்டேன், அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப கொமட்டிடுச்சு. நீங்கள் வெறும் சாதமாக சாப்பிட்டு பாருங்கள், அது அதோட அனுபவம் உங்களுக்கும் தெரியும், ரொம்ப கொமட்டிடுச்சு, அதனால அதுக்கு மேலே சாப்பிட முடியல. தயிர் ஊற்றி சாப்பிட்டும் என்ன சொல்கிறது, வெறும் தயிர் ஊற்றி சாப்பிட்டு எனக்கு தயிர் பிடிக்கும், அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். மற்றபடி தயவு செஞ்சு திட்டாதீங்க, அறியாத பிள்ளைங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சு ஒரு லைக் போட்டு விட்ருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை. வெறும் ரைஸாக உங்களால் சாப்பிட முடியுமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா பயங்கரமாக கொண்டுடுச்சு. சப்ஸ்கிரைப் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க, எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Bye bye bye.